அந்த பதவிங்கிறது ரொம்ப இசை நாற்காலி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாற்காலி தான் இருக்குது, ஒரு 100 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்குது. அது அது அதை விடுங்க. நமக்கு ஒரு கனவு இருக்கு, நம்ம நாட்டை வந்து உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றி படைக்கணும்ட்டு. அதுக்கான வளங்கள் இருக்குது, மனித ஆற்றல் இருக்குது. அமீர் தியாகன் அவர்கள் வந்து நோபல் பரிசு பெற்று வந்தபோது பொருளாதாரத்துக்கு அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது, தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் தனிநாடாக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்தில் இருக்குன்ட்டு. எல்லாம் இருந்து ஏன் என் மக்கள் இலவசத்துக்கு கையேந்தணும், பிச்சை எடுக்கணும்? அப்ப என்ன இடையில என்ன பிரச்சனை இருக்கீங்க? அதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன்.